பிக் பாஸோட டே 15ல ரெண்டாவது வாரத்துக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் நடைபெற்றிருக்கு. இதுல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டே 15ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பேட்டை படத்தோட உள்ளாலா பாட்டுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடி டே ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா டேயோட பிகினிங்லயே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு டே எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரிதான் அந்த டே ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. சுரேஷ் சார் மற்றும் சனம் பாத்ரூம் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சுரேஷ் சார் அவரோட துணியை சிங்க்ல துவக்கி போயிருப்பாரு போல. சனம் அது எல்லாரும் பிரஷ் பண்ற இடமா இருக்கு, அதனால அங்க துவைக்காதீங்க, நான் உங்களுக்கு துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியே வர்றாரு. சுரேஷ் சாரோட துணியை ஆரி துவைக்கிறேன்ட்டு துவக்கி போயிட்டாரு. சுரேஷ் சார் இத பாலாஜிட்ட சொல்லும் போது அவருக்கு ஏற்கனவே சனம் கூட ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால அவர் போய் டைரக்டா ரியோட்ட கேட்டுறாரு. ரியோவும் சிங்க்ல துவைக்கிறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா துவைச்சதுக்கு அப்புறம் சிங்கை நல்லா கழுவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனும் கொடுத்துறாரு. திரும்ப சனம்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ரியோ கேக்குறாரு, அவங்களும் சொல்றாங்க. அதற்கு ரியோ நீங்க எந்த விதமான பர்சனல் கன்சர்னும் காமிக்காதீங்க, அவர் துணியை துவைக்கிறது அவர் பர்சனல் அப்படின்னு சொல்றாரு. சனம் அதுக்கு சொல்றாங்க, நேத்து அவர் பாத்ரூம் கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு, அப்போ அவருக்கு பேக் ப்ராப்ளம் இல்ல, ஆனா இன்னைக்கு துணி துவைக்கும் போது பேக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறது முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன இந்த வேர்ட்ஸ் எதுவுமே மனசுல வச்சு கிடையாது, ஆனா இது கேப்ரியலா மூலமாக மிஸ்கம்யூனிகேட் ஆகி சுரேஷ் சார்ட்ட வேற மாதிரி போயிரும். அதனால அவர் திருப்பி சனம்ட வந்து இத கேக்குறாரு. இந்த கான்வர்சேஷன் பெரிய சண்டையா மாதிரி லாஸ்ட்ல சுரேஷ் சார் இனிமே என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க, இது மாதிரி தான் நீங்க எல்லார் பர்சனல் விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்புறாரு. சனம் ரியோட்ட வந்து இது மாதிரி ரொம்பவே ஹார்ஷா பேசுறாரு. அவர்கிட்ட நான் எத்தனையோ முறை கனெக்ட் பண்ணிக்கு பாக்குறேன், ஆனா அவர் என்கிட்ட மட்டும் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாரு, எனக்கு டீமை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ரியோ அவர் வேலை செய்யலைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஒரு கேப்டனா நான் கேக்குறேன், இது உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பர்சனலான விஷயம், இதுல நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நாமினேஷன் ப்ராசஸ். பிக் பாஸ் ஒரு ஒருத்தரையா வந்து நாமினேட் பண்ண சொல்றாரு. இந்த வாரம் அர்ச்சனா புது ஹவுஸ்மேட்டா வந்ததுனால அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பால் டாஸ்க்ல சனம் மற்றும் வேல்முருகன் ஜெயிச்சதுனால அவங்கள நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த வாரம் புதுசா வந்திருக்க அர்ச்சனால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு. வரிசையா கண்டஸ்டன்ட்ஸ் அவங்கவுங்க காரணத்தை சொல்லி ரெண்டு பேரை நாமினேட் பண்றாங்க. இந்த வாரம் அஞ்சு பேரு நாமினேட் ஆயிருக்காங்க. ஒன்னு ஆர்ஜித், அவர் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ சீக்கிரம் யூஸ் பண்ணணும், அப்பதான் கேம் சூடு பிடிக்கும் அப்படின்னு கண்டஸ்டன்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி பாலா, இவர் ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்றதா சில கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஃபீல் ஆகுது. மூன்றாவது அனிதா, இவங்களுக்கு சட்டுன்னு முன்கோபம் வந்துடுறதா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நான்காவது மற்றும் ஐந்தாவது ஆரி மற்றும் சுரேஷ் சார், இவங்க ரெண்டு பேருக்கும் தலா 9-9 ஓட்டுகள் கிடைச்சிச்சு. ஆரி லென்த்தியான அட்வைஸ கொடுக்கறாரு, ஆனா அவருக்குன்னு வரப்போ அத செயல்ல காட்ட மாட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி சுரேஷ் சார் வந்ததுல இருந்தே அதிகமா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. வரும் வாரங்கள்ல இவர் இருந்தா நிறைய சண்டை மற்றும் சச்சரவு இந்த வீட்டுக்குள்ள வரும், அதனால அவர் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த அஞ்சு பேரு அடுத்த வாரத்தோட எவிக்ஷன் லிஸ்ட்ல நாமினேட் ஆறாங்க. எவிக்ஷன் ப்ராசஸ் சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த சண்டை பத்தாது அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்றியா இல்ல செய்யறியா அப்படிங்கிற ஒரு கேம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது ட்ரூத் ஆர் டேர். கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாமினேட் ஆன அஞ்சு பேரு மீதி இருக்கிற 11 ஹவுஸ்மேட்ஸ ஏதாவது கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு அவங்க உண்மையான பதில கொடுத்தாவணும், இல்லனா ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கலாம், அத கண்டிப்பா அந்த ஹவுஸ்மேட்ஸ் செஞ்சாவணும். இந்த கேம் நிறைய ஹவுஸ்மேட்ஸ் கிடையே சண்டே உருவாக்குது. ரியோ இந்த அஞ்சு பேர் சம்பந்தமா ஏதாச்சும் கேள்வி இருந்தா நான் கண்டிப்பா அவங்களையும் சொல்லுவேன்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாமினேட் ஆன அஞ்சு பேர் இதை ஒத்துக்காததுனால அங்க குழப்பம் ஏற்படுது. இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கப்போ மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே நீ கேளு நீ கேளு அப்படின்ட்டு கேள்வி கேட்க சொல்லுவாரு. ஆனா சுரேஷ் சார் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. அதுக்குதான் ஆரி, எங்களை மட்டும் நல்லா மாட்டி விடுறீங்க, நீங்க எந்த கேள்வியும் கேட்காம தப்பிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவரையும் கேள்வி கேட்க சொல்றாரு. அதற்கு சுரேஷ் சார் ரொம்ப ஹார்ஷா பேசாதீங்க அப்படின்னு ஆரிய பார்த்து சொல்றாரு. இந்த ரெண்டு பேருக்கும் மோதல் உருவாகுது. அதே மாதிரி இந்த கண்டஸ்டன்ட்ஸ் நிறைய சண்டை வரக்கூடிய கேள்விகளை கேக்குறாங்க. யார் உங்களுக்கு பிடிக்கல, இங்க யார் முகமூடி அணிஞ்சிருக்கா, யார் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேக்குறாங்க. இதற்கு நிறைய பேர் வேல்முருகன் அவர்களை சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைத்துல அவர் அவுட் பர்ஸ்ட் ஆகுறாரு. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுனால அவரை சொல்லிட்டா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அது வலிக்கும், நான் ஏதாவது
தவறு செஞ்சிருந்தனா என்ன சொல்லுங்க, நான் ஒத்துப்பேன். ஆனா இது மாதிரி கொடுக்கற பட்டங்களை நான் ஒத்துக்க மாட்டேன். அமைதியா இருக்கிறதுனால என்ன கார்னர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவருடைய டாப் ஆஃப் த வாய்ஸ்ல கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த கேம் ஒரு சண்டையும் சச்சரவுமா இறுதியில மாறிடுது. ஒரு வழியா இந்த கேமை எல்லாரும் விளையாண்டு முடிக்கிறாங்க. டேயோட எண்ட்ல ஆரி மற்றும் ரியோ இந்த கேம்ல நடந்த பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அனிதா நிறைய தடவை ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்லவா அப்படின்ட்டு இன்டர்ஃபியர் பண்றாங்க. இந்த ரெண்டு பேரும் அவங்களை கவனிக்காம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களும் இமோஷனலா அவுட் பர்ஸ்ட் ஆகுறாங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு பொம்பளை, என் வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன், இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், என்ன யாருமே மதிக்கிறது இல்ல, நான் சொல்ல வர பாயிண்ட கேக்குறதே இல்ல, என்னை விட சிறிய பையன் தான் பாலா, ஆனா அவன் எது சொன்னாலும் நீங்க அப்ரிசியேட் பண்றீங்க, என்ன பேச விட மாட்டீங்க அப்படின்ட்டு எல்லார் மேலையும் ரொம்பவே கோபமா அழுதுகிட்டே கத்துறாங்க. ஆரி மற்றும் ரியோ நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க இறுதி வரை அவங்க சொல்ல வர பாயிண்ட சொல்லல. இந்த வாரம் அவங்களும் எவிக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்க மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் போல. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் இவங்க அதிகமா பேசாததுனால வேற மாதிரி நினைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் போல. இங்க மெல்ட் டவுன் ஆகி பிரேக் ஆயிட்டாங்க. துணி துவைக்கிறதுக்கு சாதாரணமா ஆரம்பிச்ச சண்டை உருமாறி கடைசியில ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொரு திசையில நிக்கிற மாதிரி ஹவுஸ்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல பிரச்சனை பெருசாயி நிக்குது. இது வரும் நாட்கள்ல சுமூகமாகுமா, இல்ல இந்த பிரச்சனையை பேசி பேசி இன்னும் பெருசாக்க போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நீங்க இந்த வாரம் எந்த கண்டஸ்டன்ட்க்கு ஓட் போட போறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.